எது வேணாலும் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். அம்மாவையும் சக்தியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோட்ல பார்த்தேன். இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டதுக்கு ரெண்டு பேருமே கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. சக்தி ஒரு பதில் சொல்றா, அம்மா ஒரு பதில் சொல்றாங்க. இதுல என்ன குழப்பம் வேண்டி இருக்கு சிவா? ரெண்டு பேரும் வேற வேற கோயிலுக்கு போயிருக்கலாம்ல. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா ரெண்டு பேரோட மாடுலேஷன் வேற மாதிரி இருந்துச்சு. ஏதோ பதட்டத்துல சொல்ற மாதிரி இருந்துச்சு. சரி, அதை விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் தொடர்ந்து ஃபோன் பண்ணி எங்க இருக்கன்னு கேட்டு போனை வச்சிட்டாங்க. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் இதே தான் நடந்துச்சு. சக்தி எனக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்டு ஆஃபீஸ்க்கு வந்தா. நான் அவளை பார்க்க வரதுக்குள்ள அவ அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி ஏன் வந்த என்ன விஷயம்னு கேட்டதுக்கு சும்மா தான் வந்தேன்னு சொல்லிட்டா. சக்தி கால் பண்ணியிருந்தப்பவே எங்கள் அம்மாவும் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி எதுக்குமா எனக்கு கால் பண்ணீங்கன்னு கேட்டேன். அவங்களும் சக்தி கேட்ட மாதிரியே நீ எங்கே இருக்கேன்னு கேட்டு சும்மா தான் கால் பண்ணேன்னு சொல்லி ஃபோனை வச்சிட்டாங்க. சக்தி ஃபோன் பண்ணி சும்மா தான் பண்ணேன்னு சொன்னது கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா அவள் எப்போவுமே என்னை பார்க்கணுங்கிறதுக்காக ஏதாவது இந்த மாதிரி பண்ணுவாள். ஆனால் எங்கள் அம்மா இந்த மாதிரி எப்போவுமே கேட்டதில்லை. அவங்க இந்த மாதிரி பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது மேடம். உங்களுக்கு என்ன மாதிரி சந்தேகம் வருது? ரெண்டு பேரும் என்கிட்ட எதையோ சொல்ல வராங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்களா இல்லை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல மேடம். அதை நீங்கள் தான் மேடம் கண்டுபிடிச்சு சொல்லணும். சாரி, உங்களை ஒரு வேலை கூப்பிட்டு நிறைய வேலை வாங்குறேன்ல மேடம். சிவா, நீங்க ரமணா படம் பாத்திருக்கீங்களா? அதுல நடந்த கடத்தல் எல்லாத்தையுமே ஒரு கான்ஸ்டபிள் கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட கேஸே முடிக்கிற நேரத்துல ஆபீஸ்க்கு போனா அங்க அவரோட ஹையர் அபிஷியல்ஸ் அப்பதான் அந்த கேஸோட ஆரம்பத்தையே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த சீன் தான் இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா மேடம்? கிட்டத்தட்ட. ஆனா இப்பவும் ஆதாரம் இல்லாம எதையும் உங்ககிட்ட நான் கொண்டு வர மாட்டேன். ப்ளீஸ் மேடம், என்னால முடியல. யார்தான் எனக்கு பிரச்சனை? யாரால சக்திக்கு பிரச்சனை? மேடம் தயவு செஞ்சு சொல்லுங்க மேடம். ஆக்சுவலா உங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாமே சக்திக்கான பிரச்சனையே இல்ல. அது எல்லாமே உங்களுக்கான பிரச்சனைகள். அத சக்தி முன்னாடி நின்னு தடுத்துட்டு இருக்காங்க. மேடம் என்ன மேடம் சொல்றீங்க? சக்தி தான் படுற கஷ்டம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லாமலே உங்களுக்கு தெரியாமலே ஒரு வேலையா இருக்காங்க. சக்தி இல்லனா இந்நேரம் உங்க நிலைமை என்ன இருக்கும்னு சொல்லிருக்கவே முடியாது சிவா. இத்தனை நாளா சக்திங்கிற செடிக்கு நீங்க வேலையா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க ஒரு ஆலமரம் மாதிரி உங்களை அவங்களோட நிழல்ல பாதுகாத்துட்டு இருக்காங்க. அப்போ இது வரைக்கும் அவளுக்கு வந்த ஆபத்து எல்லாமே? அது எல்லாமே உங்களுக்கு வந்த ஆபத்து தான். ஆலகால விஷத்தை சிவன் சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு வந்த ஆபத்தை சக்தி தாங்கிக்கிட்டாங்க.